அஸ்ஸலாம் வலைக்கும், வெல்கம் டு நத்தீஃபாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு ரெசிபி தான். அதாவது எப்படின்னா, ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நைட்டு மீந்து போன சப்பாத்தி வந்து இருந்துச்சு, அதை எடுத்து வச்சுருந்தேன். அதை வந்து இன்றைக்கி நம்ம எப்படி சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக மாற்றலான்னு பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்குள்ள போகலாம். இன்றைக்கி வந்து அந்த சப்பாத்தி வந்து நல்லா வந்துட்டு நூடுல்ஸ் மாதிரி வந்து நீல நீளமாக கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி குட்டி குட்டியாக இந்த மாதிரி நீல நீளமாக நறுக்கி வச்சிட்டோன்னா நம்ம சாப்பிடும்போது நூடுல்ஸ் மாதிரியே இருக்கும். அதனால தான் நான் இந்த ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஒரு பேன் சூட் பண்ணிவிட்டு அதை தேவையானக்கு ஆயில் விட்டுடலாம். நான் ஒரு வெங்காயத்தை வந்து நல்லா வந்து பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துடலாம். நம்ம வெங்காயத்தை எண்ணெயில் போடும்போது நல்லா கையில் க்ரஷ் பண்ணி போட்டோம்னா நல்லா உதிரி உதிரியாக வரும். நீங்கள் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கேரட் வந்து நீல நீளமாக நான் செதுக்கி வச்சுருக்கேன், நான் அதையும் இது கூட சேர்த்துடுறேன். நீல நீளமாக நான் பீன்ஸையுமே நறுக்கி வச்சுருக்கேன், நான் அதையும் இதில் சேர்த்துடுறேன். பார்க்கறது கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக நான் இப்படி நறுக்கி வச்சுருக்கேன். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி நறுக்கிக்கோங்க. இது நல்லா எண்ணெயில் வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இது நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜை நல்லா வந்து கிளறி விட்டுட்டு ரொம்ப சுலபமாகவும் சீக்கிரமும் செய்யக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் தான், ரொம்ப ஈஸியானதான். இதுக்குள்ள நான் கொஞ்சோண்டு சோயா சாஸ் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு விட்டுறேன். சில்லி சாஸ் கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் விட்டுக்கிறேன், கொஞ்சம் காரமாக இருக்கிறதுக்காக. நம்ம காரம் எதுவும் சேர்க்கலையே இல்லையா, அதனால இது வந்து சில்லி சாஸு, அதாவது க்ரீன் சில்லி. இப்போ வந்து டொமாட்டோ சாஸ் ஊற்றிக்கலாம். தக்காளி, நான் தக்காளி சேர்க்காதனால நான் சாஸ் ஊற்றிக்கிறேன். நீங்கள் தக்காளி இருந்தால் தக்காளி கூட சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நூடுல்ஸ் மாதிரி இருக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன். நீங்கள் தக்காளி, பச்சை மிளகா இந்த மாதிரி சாஸ் எதுவுமே சேர்க்காமல் நீங்கள் இப்படி கூட சேர்த்துக்கலாம். இப்படி செய்யும்போது அது சப்பாத்தினே தெரியாது, அதனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்கிறதுக்காக தான் நான் சாஸ் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட அது இல்லைன்னா தக்காளி, பச்சை மிளகா அந்த மாதிரி சேர்த்துக்கிறேங்க. இப்போ நம்ம நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்க அந்த சப்பாத்தியை அது கூட சேர்த்துடலாம். ஒரு 2-3 மினிட்ஸ்குள்ளேயே நமக்கு ரெடி ஆயிடும். சூப்பராக இது நல்லா எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து நல்லா கிளறி விட்டுக்குங்க. கேஸ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு நம்ம மூடி போட்டு வச்சிட்டோன்னா நல்லா எல்லாமே செஞ்சுட்டு ஒன்றா லைட்டாக ஒரு வெந்த மாதிரி நல்லா ஒரு ஃப்ளேம் கிடைக்கும். இப்போ நம்ம வெங்காயத்தில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, நான் இந்த மாதிரி டிஷ்ஷுக்கெலாம் வந்து வெங்காயத்தில் சேர்த்துப்பேன். ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் இது ஈஸியாக எப்படி நம்ம வந்து வீட்லேயே வந்து ரெடி பண்ணுறதுன்னு. அவ்வளோதான், நம்முடைய சூப்பரான சப்பாத்தி நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. மீந்து போன சப்பாத்தியை வச்சு இப்படி சூப்பராக டிஷ் பண்ணும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இல்லையா. அவ்வளோதான், நம்முடைய சூப்பரான சப்பாத்தி நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இது ரொம்ப டேஸ்டாகவே இருந்தது, நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இது உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு அவைலபிளான கமெண்ட்டை நமக்கு தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.